Hi friends, welcome to Velvon Tamila Tnpsc. இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் குரூப் 4 க்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் வீடியோ இது. ஓகேவா? ஸோ இதை பற்றின இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து குரூப் 4 பேஸ் பண்ணியே போகுது. ஓகேவா? ஸோ குரூப் 4 எப்படி நம்ம அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா, 185+ வந்து நம்ம எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 6 to 12 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழில் நியூ அண்டு ஓல்டு புக், ஓகேவா, நியூ அண்டு ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்து சேர்த்து என்ன பண்ணுறோம்னா டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வைஸ் டெஸ்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஜிஎஸ் வந்து சிலபஸ் வைஸில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிஎஸ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ சிலபஸ் வைஸ் கண்டக்ட் பண்ணால் வேர் டு ஸ்டடி கொடுப்பீங்களா அப்படின்னு அடுத்த கொஸ்டின்ஸ் வரும். வேர் டு ஸ்டடி வந்து கண்டிப்பாக கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எழுதுகிற ஒரு ஒரு எக்ஸாமுக்குமே மெட்டீரியல், ஓகேவா, ஸோ மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, வேர் டு ஸ்டடியும் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கன்னா சண்டேயில் தான் நடக்க போகுது. பேலன்ஸ் இருக்கிற ஸோ மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக படிக்க வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து படிக்க வைப்போம். ஸோ வந்து சாட்டர்டே வந்து நீங்கள் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கணும். ஸோ வந்து சண்டே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் ஃபார்மெட் எப்படி இருக்கும் அப்படின்னா பிடிஎஃப்ல தான் இருக்கும். அந்த மண்டே டு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை படிக்க வைக்கிறதுக்கு வந்து அந்த வாரத்துக்கான போர்ஷன் வந்து என்னவோ அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து படிக்க சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து ஒரு சாம்பிள் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நைட் வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? அது வந்து டெலகிராமில் தான் நடக்கும். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. அந்த 25 எக்ஸாம்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு டெஸ்ட் சீரீஸ். ஓகேவா? ஸோ ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அந்த 25 எக்ஸாமை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே ஸோ வந்து 90% வந்து, ஓகேவா, 90% வந்து நீங்கள் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட்டட். ஓகேவா? அது போக இருக்கிற முந்தைய ஆண்டு வினாத்தால், கரண்ட் அஃபியர்ஸ், பாக்ஸ் ஸ்டேட்டாஸ், ஓகேவா, அதில் வந்து திருக்குறள் வந்து நம்ம வந்து நாங்கள் வந்து இப்போ ஆட் பண்ணலை, கடைசியாக நம்ம வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா கடைசியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு அட்டவணை, ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு அட்டவணை வந்து கொடுப்போம். ஸோ அதில் வந்து ரிவிஷன் டெஸ்ட்டஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2020 2023 வரைக்கும், அது எத்தனை கொஸ்டின் செட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ 50 இருக்கட்டும், 100 இருக்கட்டும், அத்தனை டெஸ்ட்டஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்து தனித்தனியாக டவுன்லோட் பண்ணி கொடுத்து குரூப்பில் அப்டேட் பண்ணி அதுலேருந்து வந்து டெஸ்ட்டஸ் வந்து இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த மந்த்லேருந்து உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ பாக்ஸ் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 6 to 10 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டஸ் வந்து இருக்கும். அதுக்கான அட்டவணை வந்து பின்னாடி வந்து உங்கள் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு ஒரு எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் வந்து நடக்கும். குரூப் 4 மாதிரியே நீங்கள் வந்து எழுதுவீங்க. ஓகே? ஒரு குரூப் 4 மாடல் டெஸ்ட் மாதிரியே ஒரு ஒரு டெஸ்ட்டும் எழுதுவீங்க. ஒரு ஒரு டெஸ்ட்லேயுமே உங்களோட ரேங்க் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா படிங்க. ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக அடுத்த நாள் வந்து நீங்கள் எழுதி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் டைம். ஸோ அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் வந்து நம்ம வந்து கொடுத்துருவோம். அதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு அதை பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஷீட்டை வந்து எங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆன்சர் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு தேர்விற்குமே வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருவோம். ஸோ மெட்டீரியலும் வந்து கொடுத்துருவோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருவோம். ஸோ எப்படி படிக்கணுமோ அதை கொண்டு எல்லாமே வந்து சொல்லிடுவோம். ஸோ இந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 5000 கேள்விகள். ஸோ 2வது கட்டமாக வந்து ஒரு 5000 கேள்விகள், ஏன்னா 10,000+ கேள்விகள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். அதை தவிர மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஸோ டெய்லி அதாவது திங்கள் டு ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு வந்து சாம்பிள் டெஸ்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ பேட்ச் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 999. ஓகேவா? ஸோ 999 மட்டும்தான். ஸோ வந்து காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8015-286404. ஓகேவா? இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் வந்து பார்த்தரலாம். ஸோ வந்து 16th ஏப்ரல் ஆரம்பித்து அக்டோபர் 1 வந்து இந்த பேட்ச் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வந்து க்ளோஸ் ஆகுது 16th ஏப்ரல் ஆரம்பித்து அக்டோபர் 1. நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நவம்பர் தான் சொல்லியிருக்காங்க, நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், சிலபஸை வந்து முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த ஷெட்யூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 6th தமிழ் டேம் 1 நியூ புக்கு அண்டு ஓல்டு புக்கு. இப்போ டேம் 1 எடுத்துக்கிறோம், அதில் புது புக்கையும் படிக்க போகிறோம், பழைய புக்கையும் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் சமுதாய வரலாறு, அதில் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், அமிலங்கள், காரங்கள், உப்புகள்,
விழுக்காடு. ஸோ பர்சன்டேஜ். ஸோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே கொடுத்ததுக்கு காரணம் வந்து சயின்ஸை யாரும் பின்னாடி வந்து படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. நம்மளுக்கு வந்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சயின்ஸை தூக்கி முன்னாடி கொடுத்துருக்குறோம், ஓகேவா? அமிலங்கள் காரங்கள் உப்புகள் டாபிக் தூக்கி முன்னாடி வந்து கொடுத்துருக்குறோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சயின்ஸ் வந்து நடு நடுவிலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டெஸ்ட்டுக்கு ஒரு தடவை வந்து உங்கள் சயின்ஸ் டாபிக் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் அதில். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் வந்து என்னென்ன சம்ஸ்லாம் வந்து டாபிக் வைஸ் கவர் ஆகுது அந்த PDF வந்து உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, ஓகேவா? ஸோ 23rd வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் வந்து 6th தமிழ் டேம் 2 நியூ அண்டு ஓல்டு புக்கு. இப்போ PDF இல்லை, ஓல்டு புக் PDF இல்லை சார் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் வந்து PDF வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ எதுவுமே கவலைப்பட தேவையில்லை, நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை, ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்ஸ் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கு அந்த மாதிரி நல்லா ப்ரிப்பேர் ஆனால் போதும், கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 185+ வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ டாப் 100 ரேங்க் உள்ள நம்ம எல்லாருமே வந்து இந்த பேட்ச் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா டாப் 100 ரேங்க் உள்ள நம்ம எல்லாருமே வந்து உள்ளே போயிடலாம், ஓகேவா? இந்த குரூப் 4 வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்துருப்பீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கோர் அதிகமாக ஸ்கோர் பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ண முடியும், ஓகேவா? ஸோ பார்டரில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஸோ நம்ம படிக்கிறோம், ஸோ நேராக வந்து என்ன பண்ணிடணும், முத நாளே கவுன்சிலிங் போயிட்டு வேலை வாங்கிடணும், ஓகேவா? ஸோ இந்த பார்டருங்கிறதே மைண்டில் இருக்கக்கூடாது, படித்தா டாப்பில் தான் படிக்கணும் அப்படிங்கிறதான் மைண்டை நல்லா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 திட்ட மாதிரிகள், ஓகேவா? ஸோ இந்திய ஆறுகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்காத கொஸ்டின்ஸே வந்து கிடையாது, இது அதிகமாக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்திய அரசியலமைப்பு, ஓகேவா? அதே மாதிரி 30th ஏப்ரல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th தமிழ் டேம் 3 வந்து நியூ அண்ட் ஓல்டு புக். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி GSA பொறுத்தவரைக்கும் ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிரான தொடக்ககால எழுச்சிகள், ஸோ அதுவும் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் HCF வந்து இருக்கும், மீப்பெரு பொதுக்காரணி, ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா May 7 வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழ் டேம் 1 நியூ புக் அண்ட் ஓல்டு புக்கை பொறுத்த வரைக்கும் அது டெஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ திட்டக்குழு, நிதி ஆயோக், அரசியலமைப்பின் முகவுரை, ஸோ அதிலிருந்து முக்கிய கூறுகள் வரைக்கும். ஸோ பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்குள், கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள், பூச்சிக்குள்ளிகள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ், தரவாக படிச்சுங்க. 14th May வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழ் டேம் 2 ஓகேவா, அதுலேருந்து டெஸ்டஸ் இருக்கும். ஸோ GSA பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபி, மண் மற்றும் கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், ஸோ அதிலிருந்தும் குடியுரிமை மற்றும் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இது. ஸோ நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் அதிகமாக கேட்கக்கூடிய டாபிக் இது, ஓகேவா? ஸோ மீச்சிறு பொது மடங்கு LCM. அதே மாதிரி 21th May வந்து பார்த்திங்கன்னா 7th தமிழ் டேம் 3 நம்ம அதுலேருந்து டெஸ்டஸ் இருக்க போது, தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, இந்திய தேசிய காங்கிரஸ், ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், GSA பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ஓகேவா? ஃபுல்லாகவே எக்ஸாம் பேட்டர்னில் அப்படியே தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ 28th May வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th தமிழ் டேம் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம், உணவியல், உடல்நலம் மற்றும் சுகாதாரம், விகிதம் மற்றும் விகிதச்சாரம், மேக்ஸ், ஓகேவா? ரேஷன் ப்ரொபோஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்க போகுது, ஓகேவா? 8th டெஸ்ட் வந்து என்னென்னா 4th June, ஓகேவா? 4th June 8th தமிழ் டேம் 2 வந்து டெஸ்ட்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து பார்த்திங்கன்னா தமிழக புவியியல் கூறுகளும், பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம், ஸோ அது மட்டும் இல்லாமல் 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் சமூக அரசியல், ஸோ அது தொடர்பான செய்திகள், திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீதி கட்சி, ஓகேவா? நீதி கட்சிங்கிற டாபிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ஸ் கேட்காத கொஸ்டின் பேப்பரே இல்லை, மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நீதி கட்சியிலேருந்து வரும், ஓகேவா? அதே மாதிரி June 11 வந்து பார்த்திங்கன்னா 8th தமிழ்லேருந்து உங்களுக்கு வந்து டேம் 3 ஸோ வந்து முடிஞ்சிடும், ஓகேவா? அதே மாதிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு, இந்திய ரிசர்வ் வங்கி, வேளாண் முறைகள், ஸோ வேளாண் முறைகளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், ஓகேவா? அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 10 வந்து பார்த்திங்கன்னா 18th June, ஓகேவா? 9th தமிழ் டேம் 1 நியூ அண்ட் ஓல்டு புக், ஸோ அதுலேருந்து டெஸ்டஸ் வந்துருக்கும். GSA பொறுத்த வரைக்கும் சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல், காடு மற்றும் வன உயிரினங்கள், ஒன்றிய நிர்வாகம் மற்றும் ஒன்றிய நாடாளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்டஸ் இருந்து இருக்கும். ஸோ 25 வந்து பார்த்திங்கன்னா ஸோ 9th தமிழ் டேம் 2 வந்து உங்களுக்கு டெஸ்டஸ் இருக்க போது, குப்தர்கள், ஒளி, தலைவர்கள் உருவாதல், அதாவது தலைவர் உருவாகல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அம்பேத்கர்லேருந்து முக்கியமான லீடர்ஸ் பற்றி ஒரு நம்ம INM வந்து படிப்போம், ஓகேவா? கண்டிப்பாக அவங்களேருந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கேட்குறாங்க. ஸோ தெளிவாக வந்து படிக்கணும், அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 3 பேராக பிரித்து கொடுத்துருப்போம், ஓகேவா? BR அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார் பற்றி இந்த டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த டெஸ்ட்டில் வந்து அடுத்தடுத்த 3 பேர் பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா?
July 2nd வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9th தமிழ் Tam 3 வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும், நியூ அண்ட் ஓல்டு புக். ஓகேவா? அதே மாதிரி நிதி கொள்கை, பணவியல் கொள்கை, நிதி ஆணையம், ஸோ வந்து சரக்கு மற்றும் சேவை வரி, ஸோ ஜிஎஸ்டி, ஓகேவா, தனி வட்டி, ஒலி, ஓகேவா, சவுண்டு, ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி July 9th வந்து பார்த்திங்கன்னா அமைவிடம், இயற்கை அமைவுகள், இயக்கவியல் மற்றும் கூட்டுவட்டி, ஸோ அதுலேருந்து டெஸ்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் வந்து ஓகேவா 14th 15th. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து 10th வரைக்கும் எப்போ கவர் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ஜூலை மாதமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து 10th வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் 10th வரைக்கும். ஓகேவா? ஸோ நியூ அண்ட் ஓல்டு புக் சேர்த்து படித்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி 11th தமிழ் அண்ட் 12th தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் டாபிக்ஸ் மட்டும்தான். ஓகேவா? நம்ம வந்து பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஓகேவா? ஸோ அது நம்ம ஃபுல்லாக படிக்கணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. சிலபஸில் என்ன கவர் ஆகுது அதை மட்டும் நம்ம 11th 12th வந்து படித்தா போதும். ஸோ அதுக்கான டாபிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். ஓகேவா? உங்களை ஆட் பண்ணுற குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிடுவோம். இதே மாதிரி 25 டெஸ்ட்ஸ் வந்து நடக்க போதும். ஓகேவா? அது போக ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ரீவிஷன் டெஸ்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 2022-2023 வரைக்கும் முந்தைய ஆண்டு தொடர்பான வினாத்தால் ஸோ திருக்குறள், பாக்ஸ் டேட்டா, புக் பேக் குவஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியிடப்படும். ஓகேவா? ஸோ வந்து புக் பேக் குவஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி புக் பேக் குவஸ்டின்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போதைக்கு பாக்ஸ் டேட்டா 6th to 10th வரைக்கும் பிளானு. ஸோ நீங்கள் நல்லா இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க, நல்லா படிச்சிங்க, ஓகேவா, அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இதை தவிர வேறு என்னென்னலாம் ஆட் பண்ண முடியுமோ உங்களுக்கு வந்து டெஸ்ட்ஸ் வந்து எப்படி கொண்டு போக முடியும், எப்படி உங்களுக்கு முடிச்சு தர முடியுங்கிற மாதிரி அடுத்த ஷெட்யூலில் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து கொடுப்போம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கவங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா April 14th ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? April 16th வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. தேங்க்யூ.